ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி20 போட்டியில இந்திய வீரர்கள் எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போறாங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டி20 தொடர்ல விளையாடி வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்திய அணி முதல் இரண்டு டி20 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிட்டாங்க. மூன்றாவது டி20 போட்டி நாளை நடக்க இருக்கு. இந்த போட்டியில இந்திய அணியில அதிரடியான சில மாற்றங்கள் நடக்க போவதா தகவல் வெளிவந்திருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இளம் வீரரான ரிஷப் பந்த், கலீல் அகமது போன்ற வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல. அதன் காரணத்தினால அவங்கள அணில இருந்து நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலா வேறு மாற்று வீரர்களை கொண்டு வர போறாங்க. ரிஷப் பந்த் பாத்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனிக்கு பதிலா மாற்று விக்கெட் கீப்பரா அணியில வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஆனா இரண்டு போட்டிகளிலுமே அவரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விரைவிலேயே ஆட்டம் இழந்து வெளியிட்டாரு. அவருக்கு பதிலா மற்றொரு துவக்க வீரரான கே.எல். ராகுல அணிக்குள்ள எடுப்பாங்க. அவரு நான்காம் கால வீரரா களமிறங்கக்கூடிய வீரர் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் அந்த இடத்திலும் விளையாடுவாரு. இதனால அடுத்த ஆட்டம் ரிஷப் பந்துக்கு அணியில இடம் இருக்காது. அதே போல இளம் வேகப்பந்து வீச்சாளரான கலீல் அகமது அணியில இருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலா சிஎஸ்கே அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சஹாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அடுத்ததா மற்றொரு சுழற்பந்து வீச்சாளரான தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலா மற்றொரு இளம் சுழற்பந்து வீச்சாளரான ராகுல் சஹாருக்கு வாய்ப்பு வழங்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. தீபக் சஹார் மற்றும் ராகுல் சஹார் இவங்க இரண்டு பேருமே சகோதரர்கள். இவங்க இரண்டு பேருமே கடந்த ஐபிஎல் சீசன்ல அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தற்போது இந்திய அணியில இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்று போட்டிகள் கொண்ட டி20 தொடர்ல மட்டுமே இவங்க இடம் பிடிச்சிருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல அணியில வேற என்ன மாற்றங்களை செஞ்சு எந்த வீரரை உள்ள கொண்டு வந்தா அது அணிக்கு வலுவா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.